காலை வணக்கம் குழந்தைகளே, இதுதான் உங்க தமிழ் வகுப்பு. நான் இன்றைக்கு உங்களுக்கு உயிர் மெய் எழுத்துக்கள்ல ஓ வரிசையை சொல்லி கொடுக்க வந்துள்ளேன். குழந்தைகளே, ஓ ஓ நான் இக் கூட்டல் ஓ கோ. குழந்தைங்களே, ஈ மாதிரி போட்ட பிறகு மறுபடியும் ஒரு சின்ன ரவுண்டு இப்படி போட்டா ரெட்டை கொம்பு. இதற்கு பெயர் தான் ரெட்டை கொம்பு. நேற்று நான் சொல்லி கொடுத்தேன், இது மாதிரி போட்டா ஒற்றை கொம்பு. இது ஓ ஒட்டகம், ஓ வரிசையில் வருகிற ஒற்றை கொம்பு. இது ஓ ஓ நான் கொஞ்சம் ஜாஸ்தி சவுண்டு கொடுக்கணும். ரெட்டை கொம்பு பக்கத்தில் ஆ வரிசை கா. இங்கு கூட்டல் ஓ கோ. ரெட்டை கொம்பு கா. சேர்த்தா மூணுமே சேர்த்தா கோ. இச் கூட்டல் ஓ சோ. ரெட்டை கொம்பு சா. இது மூன்றுமே சேர்த்தா சோ. இஞ்ச் கூட்டல் ஓ ஞோ. ரெட்டை கொம்பு ஞால ஆ வரிசை. இது மூன்றுமே சேர்த்தால் ஞோ. இட் கூட்டல் ஓ டோ. ரெட்டை கொம்பு டால ஆ வரிசை டோ. மூன்று இன் கூட்டல் ஓ நோ. ரெட்டை கொம்பு மூணு சுழி நா. மூன்றுமே சேர்த்தால் நோ. இத் கூட்டல் ஓ தோ. ரெட்டை கொம்பு தாவோட சேர்த்து கால் எழுத்து ஆ வரிசை. இதை ரெண்டுமே சேர்த்தா தோ. இந்த் கூட்டல் ஓ நோ. ரெட்டை கொம்பு நால ஆ வரிசை. இது மொத்தமே சேர்த்தால் நோ. இப் கூட்டல் ஓ போ. இம் கூட்டல் ஓ மோ. இ கூட்டல் ஓ. ரெட்டை கொம்பு போட்ட பிறகு யால ஆ வரிசை யோ. இர் கூட்டல் ஓ ரோ. ரெட்டை கொம்பு ரால ஆ வரிசை ரோ. இல் கூட்டல் ஓ லோ. ரெட்டை கொம்பு லால ஆ வரிசை லோ. இவ் கூட்டல் ஓ வோ. ரெட்டை கொம்பு வால ஆ வரிசை வோ. இழ் கூட்டல் ஓ ரோ. ரெட்டை கொம்பு ரால ஆ வரிசை ரோ. இல் கூட்டல் ஓ லோ. ரெட்டை கொம்பு லால ஆ வரிசை லோ. இர் கூட்டல் ஓ ரோ. ரெட்டை கொம்பு ரால ஆ வரிசை ரோ. ரெண்டு சுழி இன் கூட்டல் ஓ நோ. ரெட்டை கொம்பு ரெண்டு சுழினால காலை எழுத்து போட்டால் ஆ வரிசை நோ. குழந்தைங்களே, இதற்கு பெயர் ஒற்றை கொம்பு. இது ஓ வரிசையில் வரும். ஓ வரிசையில் வருகிறது ரெட்டை கொம்பு. பனைவரம் போட பாருங்க. இதுதான் ஓ வரிசையை தனியாக எழுதியிருக்கோம். முதல்ல வர்றது தான் ரெட்டை கொம்பு. இந்த ரெட்டை கொம்புக்கு பக்கத்தில் வர்றது ஆ வரிசை. இது ரெண்டுமே சேர்த்தால் ஓ வரிசை கோ 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 சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ வோ ரோ லோ ரோ நோ. குழந்தைங்களே, உங்கள் எல்லாருக்குமே ஓ வரிசை
अलग वरीसे नंबर कुे।